29th June 2023 அன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் ஆக போகிற லஸ்ட் ஸ்டோரிஸ் 2 மூவியை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இது ஹிந்தி லாங்குவேஜ் ஆந்தாலஜி ரொமான்டிக் ஃபேண்டசி ஃபிலிம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் 4 ஷார்ட் ஃபிலிம் சேர்ந்து எடுத்திருக்காங்க. இந்த ஃபிலிம்க்கு ஐஎம்டி ரேட்டிங் 6.4 கொடுத்துருக்காங்க. தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. சூப்பராக இருந்தது இந்த ஃபிலிம். இப்போ செகண்ட் பார்ட்டில் அமித் ரவீந்திரநாத் சர்மா, கொன்கனா சென் சர்மா, ஆர் பல்கி, சுஜய் ஜோஷ் 4 டேரக்டர் சேர்ந்து எடுத்திருக்காங்க. இந்த ஃபிலிமில் அமிர்தா சுபாஷ், அங்கித் பெடி, கஜோல், க்யூமிட் மிஸ்ரா, மிருனால் தாக்கூர், நேனா குப்தா, தமனா பாத்தியா, திலோத்தமா ஷோம், விஜய் வர்மா லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஃபிலிம் June 29 அன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் ஆக போகுது. 30 June 2023 அன்னைக்கு ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் ஆக போகிற மூவிஸில் பற்றி பார்க்கலாம். நிமோனா, இது அமெரிக்கன் கம்ப்யூட்டர் அனிமேட்டட் சயின்ஸ் ஃபேண்டசி அட்வென்ச்சர் காமெடி ஃபிலிம். நிக் ப்ரோனோ அண்ட் ட்ராய் க்யூனே சேர்ந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இது 2015 இதே நேமில் பப்ளிஷ் ஆன கிராஃபிக் நாவலை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அன்னபூர்ணா பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. நிமோனான்ற டீனேஜருக்கு ஸ்பேஸ் ஷிஃப்ட் பவர் இருக்குது, அவனை பற்றின ஸ்டோரி தான் இது. இப்போ இது June 30 அன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் ஆக போகுது. அடுத்ததாக வீரன், இது ஒரு சூப்பர் ஹீரோ ஆக்ஷன் ஃபிலிம். ஏஆர்கே சரவணன் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இவர் தான் மரகத நாணயம் டைரக்ட் பண்ணியிருந்தார். இந்த ஃபிலிம்க்கு சத்யஜோதி ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிமில் ஹிப்ஹாப் தமிழா ஆதி, வினய் ராய், ஆதிராராஜ், முனிஷ்காந்த், காளி வெங்கட் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. மிக்ஸ்டு ரிவ்யூ தான் வந்திருக்கு. இந்த ஃபிலிம்க்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 6.8 கொடுத்துருக்காங்க. June 2 அன்றைக்கி தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. இப்போ June 30 அன்றைக்கி அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீமிங் ஆக போது எல்லா லாங்குவேஜ்லேயுமே டப்னு ரிலீஸ் பண்ணுறாங்க. அஃபா, இது ஒரு த்ரில்லர் ட்ராமா மூவி. சுதீர் மிஷ்ரா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நவாசுதீன் சித்திக், பூமி பெட்நகர், தாப்சி பண்ணு லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. பனராஸ் மீடியா ஒர்க்ஸ் அண்ட் டி சீரீஸ் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஷாமின் தாண்டோன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபிலிம்க்கு. இந்த ஃபிலிம்க்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 5 கொடுத்துருக்காங்க. இப்போ June 30 அன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் ஸ்ட்ரீமிங் ஆக போகுது. அடுத்ததாக குலசாமி, இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம். சரவண சக்தி டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிமில் விமல், தானியா ஹோப், போஸ் வெங்கட், வினோதினி வைத்தியநாதன் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. ஒரு கெட்டவங்க குரூப் காலேஜ் பொண்ணுங்களை தப்பான தொழில் பண்ண வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஹீரோவோட தங்கச்சியை பண்ணி கொண்டுறாங்க. அதை பழிவாங்க ஹீரோ ட்ரை பண்ணுறது இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 5.5 கொடுத்துருக்காங்க. இப்போ June 30 அன்றைக்கி டென்ட் கோட்டாவில் இந்த படம் ஸ்ட்ரீமிங் ஆக போகுது. அடுத்ததான் இன்னும் சரி தரணும், இது தெலுங்கு லாங்குவேஜ் மூவி. இப்போ இந்த படமும் June 30 அன்றைக்கி ஆஹால ஸ்ட்ரீமிங் ஆக போகுது. சர்ஜியன்ட், இது ஹிந்தி லாங்குவேஜ் த்ரில்லர் ட்ராமா மூவி. பிரவால் ராமன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிமில் ரந்தீப் ஹோதா, சப்னா பாபி, அதில் ஹுசைன், அருண் கோவில் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. சர்ஜன் நிக்கில் சர்மா ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர், ஒரு மர்டர் மிஸ்ட்ரியை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இதான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இப்போ இந்த படம் June 30 அன்றைக்கி ஜியோ சினிமாஸில் ஸ்ட்ரீமிங் ஆக போகுது. அடுத்ததான் லடாக் பகா, இந்த ஃபிலிம் ஒரு ஆக்ஷன் காமெடி ஃபேண்டசி மூவி. விக்டர் முகர்ஜி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிமில் அன்ஷ்மான் ஜா, ரிதி தோக்ரா, பரேஷ் பஹுஜா, அப்புறம் மெலின் சோமன் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிம்க்கு ஐஎம்டி ரேட்டிங் 6.5 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படம் June 30 அன்றைக்கி Z5 ஸ்ட்ரீமிங் ஆக போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.